ஹாய் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம குருவாயூர் ஸ்பெஷல் பால் பாயசம் செய்ய போகிறோம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாம் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி அரிசி பாயசம் செய்ய போகிறோம் ஒரு ஒன்னேகால் லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க கரெக்டாக அளவு சொல்லணுன்னா இரநூத்தம்பது எம்எல் அளவுள்ள கிளாஸ்னால் அதில் அஞ்சு கிளாஸ் பால் எடுங்க ஸோ அதுக்கு தக்கனா நம்ம அரிசி வந்து ஒரு அரை கிளாஸ் அரிசி எடுக்க போகிறோம் குக்கரில் செய்கிறதுனால பால் சுண்ட வைக்கும்போது இல்லை கொதிக்க வைக்கும்போது அடிப்பிடிக்கவும் செய்யாது நம்ம கிண்டிகிட்டே இருக்கவும் தேவையில்லை ஸோ ஃபஸ்ட் இது கொ நல்லா கொதிக்கட்டும் ஓகே பால் நல்லா கொதிச்சிருச்சு அடுத்து நம்ம சக்கரை ஆட் பண்ணலாம் ஒரு முக்கால் கிளாஸ் அளவு சக்கரை ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த கிளாஸ் கூட டூ ஃபிஃப்டி எம்எல் கிளாஸ் தான் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ஒரு மணி நேரம் சிம்மிலேயே நம்ம பாலை சுண்ட வைக்க போகிறோம் ஸோ இப்படி சுண்ட வைக்கிறதுனால தான் அந்த பாயசத்துக்கு வந்து நல்லா லைட் பிங்க் கலரில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நாம் அரிசியை ஊற வச்சிடலாம் நான் வந்து ரோஸ் கலர் மட்டை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் ஸோ இந்த அரிசி ஒரு அரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் பால் வந்து நம்ம அஞ்சு கிளாஸ் பால் எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கு தக்குன்னு அரை கிளாஸ் அரிசி தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் ஓகே ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சு பால் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் லைட் பிங்க் கலரில் பால் நல்ல செம வாசமாக இருக்குது மேலே வந்து இந்த மாதிரி ஆடை கட்டியிருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அதை எடுத்து மாற்றிடலாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து நம்ம அரிசியை இந்த சுண்டை வச்ச பாலில் போட்டு வேக வைக்க போகிறோம் இந்த அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தோம் இந்த மாதிரி ரோஸ் கலர் மட்ட அரிசி கிடைக்கலனா கூட பரவாயில்ல நம்ம சாதா பச்சரிசி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு லைட்டாக கையிலேயே குருணை குருணை ஆக்கிட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதோட ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் சிம்லையே கொதிக்க வைங்க நல்லா இன்னொருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரையோட அளவு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுறேன் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருந்தோம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நம்ம குக்கரை மூடி வச்சு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் சிம்லையே வேக வைக்க போகிறோம் அரை மணி நேரம் சிம்லேயே நம்ம அரிசியை வேக வச்சுருந்தோம் ஓகே அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் ம் பாருங்கள் லைட் பிங்க் கலரில் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்ம குருவாயர் ஸ்பெஷல் பால் பாயசம் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு இந்த பால் பாயசம் ஊட்டுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து கேஷ்நட்டோ கிஸ்மிஸோ ஏலக்காய் தூளோ எதுவுமே போடலை ஏன்னா இது வந்து கிருஷ்ணருக்கு படைக்க போகிறோம் சும்மா ரெண்டு மூணு துளசி மட்டும் போட்டு நம்ம கிருஷ்ணருக்கு படைச்சிடலாம் எல்லாருக்கும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள்